Welcome students, 12th standard biozoology unit 3 chapter 7 autoimmune diseases. சுய தடைக்காப்பு நோய்கள் அப்படினு சொல்வாங்க. இந்த சுய தடைக்காப்பு நோய்கள் எதனால வருது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமே நமக்கு எதிராக செயல்படும் போது வரதா autoimmune diseases அப்படினு சொல்வாங்க. Autoimmunity is due to an abnormal immune response. பே இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்மளோட செல்ஃப் செல் எது வெளியில இருந்து வந்த நான் செல்ஃப் அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது டஸ்ட் பார்ட்டிக்கல் எது அப்படின்றத வந்து அதால் டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்க்க முடியாமல் போயிடுறது. அந்த மாதிரி போகும்போது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அண்ட் அட்டாக் இட்ஸ் ஓன் பாடி, தன்னோட டிஷ்யூவையே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்ம இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட பாடி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அண்ட் சைட்டோடாக்சிக் டி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆட்டோ ஆன்டிபாடிஸ்னால் நம் சொந்தமாக வந்து சுயமான ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகிடும் நம்ம உடம்புல. நம்மளோட செல்ஸுக்கு எகென்ஸ்டாகவே நமக்கு என்ன உருவாகிடுறது, இம்யூனோக்ளோபுலின் ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. அதே மாதிரி சைட்டோடாக்சிக், சைட்டோனா என்ன செல்லு, செல்லை சிதைக்கக்கூடிய, டாக்ஸிக்னா விஷம், செல்லை சிதைக்கக்கூடிய சைட்டோடாக்சிக் டி செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிடுறது. இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸும் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ரெண்டும் சேர்ந்து நம்மளோட சொந்த திசுவையே என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, அரிக்க டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இதனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது, சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் எவிடன்ஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அண்ட் டி செல்ஸ், சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் இருக்கிறது தான் ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் வித் ஹோஸ்ட் ஆன்டிஜென்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஹோஸ்ட் ஆன்டிஜென்ஸோட அது ரியாக்ட் பண்ணது யார், ஆட்டோ ஆன்டிபாடிஸும் டி செல்ஸும். வென் த செல்ஸ் ஆக்டஸ் ஆன்டிஜென், ஆட்டோ ஆன்டிஜென்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். ஆட்டோ ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிஜன் அப்படின்னா வெளியிலேருந்து போகக்கூடிய ஒரு டஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கலாம், நம் உங்களுக்கு ஒத்துக்கிறாத ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆட்டோ ஆன்டிஜன்னா நம்மளோட உடம்புல வந்து உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உருவாகுது இல்லையா ஆன்டிபாடிஸ்க்கு எகேன்ஸ்டாக, அதுக்கு பேர் தான் ஆட்டோ ஆன்டிஜன். நம்மளோட டிஷ்யூவே என்னவா ஆக்ட் பண்ணுது, நம்மளோட டெட் செல்ஸே உடம்புக்குள்ள உள்ள செல்ஸே ஆன்டிஜனை ஆக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஆட்டோ ஆன்டிஜன். வென் த செல்ஸ் ஆக்டஸ் ஆன்டிஜன் இன் த சேம் பாடி, நம்மளோட உடம்புக்குள்ள உள்ள ஏதோ ஒரு செல்லே நமக்கு ஆன்டிஜனை ஆக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் ஆட்டோ ஆன்டிஜன், சரிங்களா. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன் ஹியூமன் கேன் பி டிவைடட் இன் டு டூ ப்ராட் கேட்டகரிஸ், நேம்லி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அண்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக். சிஸ்டமிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிசீஸ், ஏதாவது ஒரு ஆர்கனை வந்து மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிசீஸ். த ஆட்டோ இம்யூன் ப்ராசஸஸ் இஸ் டைரக்டட் மோஸ்ட்லி எகெயின்ஸ்ட் எனி ஒன் ஆர்கன், ஏதாவது ஒரு ஆர்கனை மட்டும் டார்கெட் வச்சுட்டு அதை வந்து டிசீஸை ஏற்படுத்தினுச்சு அதுனா அதுக்கு பேர் என்னது, ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொன்னோம் இல்லையாம்மா, அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டிபாடிஸ் அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆர்கனை ஒழுங்காக செயல்பட விடாமல் ஸ்டாப் பண்ணிவிடும், இன்கிபிட் பண்ணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது காசிமோட்டோ தைராய்டு டிசீஸ் சொல்லுவாங்க, அண்ட் கிரேவின் டிசீஸ்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட்னால் வரக்கூடிய டிசீஸ் கிரேவ் டிசீஸ், அண்ட் அடிசன் டிசீஸ் வந்து அட்ரினல் கிளான்ஸ்னு இருக்கு இல்லையா நம்ம, வாட் இஸ் தட், சூப்ராரினல் கிளாண்ட்னு சொல்லுவீங்க இல்லையா, கிட்னிக்கு மேலே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அட்ரினல் கிளாண்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய அடிசன் டிசீஸ், அடுத்து தைராய்டு கிளாண்ட் உங்களுக்கு தெரியும் நெக்ரீஜனில் இருக்குது, அந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ரெண்டு டிசீஸ் இருக்குது இங்கே. இதில் ஆட்டோ இம்யூன் டிசீஸில் ரெண்டு, தைராய்டுலேயே நிறைய டிசீஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது ஆட்டோ இம்யூனில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ஒன்று கிரேவ் டிசீஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து காசிமோட்டோ தைராய்டு டிசீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோ இம்யூன் டிசீஸில் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், சரிங்களா. அடுத்தது நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் சிஸ்டமிக் டிஸார்டர், ஆர்கன் இல்லாமல் உறுப்பு சாராத ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் என்னென்னு பார்க்க வரோம். இப்போ நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கும்போது நிறைய டிசீஸ் சொல்லலாம், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி இருக்கு இல்லையா அது, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ், இது எல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு எக்ஸாம்பிள், அதுவும் நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் சிஸ்டமிக் டிஸார்டருக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம்.
இது ஆர்கன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாமல் த்ரோ அவுட் த பாடி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலி, நம்மளோட ஆன்டிபாடிஸ் போயிட்டு அந்த மூட்டுகளில் படிகிறதுனால வரக்கூடியது தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னா பல்கூட்டு செதில் நோய் அப்படிம்பாங்க. இந்த மயலின் உறைன்னு சொல்லுவோம் இல்லையா, நரம்புகள் இருக்கு இல்லையா, நர்வ்ஸில் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேயர் ஆக்சான்ஸை சுற்றிலும் மயலின் ஒரு உறை இருக்கும். அந்த மயலின் உறையில் ஆன்டிபாடிகள் படிகிறதுனால வரக்கூடியது தான் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ். அதே மாதிரி இன்சுலின் டிபெண்ட் டயபட்டிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூமர் இம்யூனாலஜி, கட்டி நோய் தடை காப்பியல். டியூமர் அப்படின்னா என்ன, கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே செல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாடியில் ஃபுல்லாகவே தட்ஸ் மேடப் ஆஃப் நிறைய செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்நார்மல் க்ரோத், அன்கண்ட்ரோல்டு க்ரோத், கண்ட்ரோலே இல்லாமல் பயங்கரமாக என்னாகிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி க்ரோத் ஆகிறதுனால வரக்கூடியது தான் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோபிளாசம் அப்படின்னா அந்த டிஷ்யூ வந்து மல்டிப்ளை ஆகிறது தான் வந்து நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். டியூமர் அப்படின்னா கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் வி ஹூஸ் க்ரோத் ஹேஸ் கான் அன்செக்டு. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்கண்ட்ரோலபிள், செக் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது, அந்த அளவுக்கு பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள கூட்டத்தை தான் என்ன சொல்கிறோம், செல்களோட கூட்டத்தை தான் நம்ம டியூமர் கட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, டியூமரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது என்னாகும் அப்படின்னா கண்டினியூவாக க்ரோத் ஆகி அது என்னவாக மாறிடும் அப்படின்னா ஹெல்த்தி டிஷ்யூஸ் எல்லாமே அட்டாக் பண்ணி அது டியூமர் என்னவாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னா கேன்சராக ஃபார்ம் ஆகிடும். கேன்சர் அப்படின்றது தெரியலையா, புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ரம் த டியூமர் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு செகண்டரி டியூமர். அது அடுத்தடுத்து போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி டியூமரை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி டியூமர் அப்படிங்கும்போது மெட்டாஸ்டேசிஸ், வேற்றிட பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த இடத்துக்கும் வந்து என்னாகும், அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். டியூமர்லேயே ரெண்டு டைப் இருக்குது, பெனிகின் அண்ட் மேலிக்னன்ட். மேபி பெனிகின் ஆர் மேலிக்னன்ட் அப்படின்றது வந்து அதோடய கேரக்டர்ஸை வச்சுட்டு டியூமரை வந்து நம்ம பிரிக்கலாம். பெனிகின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேன்சரஸ், புற்றுநோயை ஏற்படுத்தாது. நான் கேன்சரஸ் டிஷ்யூஸ் கேபபிள் ஆஃப் இன்ஃபினிட் க்ரோத் அண்ட் டு நாட் இன்வேட் அதர் பாடி பார்ட்ஸ். பெனிகின் டியூமரில் வந்து கட்டி இருக்கும், அது அடுத்த டிஷ்யூஸுக்கு போய் இன்வேட் ஆகாது, அதர் பாடி பார்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணாது. பட் மேலிக்னன்ட் அப்படின்னா வெரி டேஞ்சரஸ். மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்ற போது செல்ஸ் க்ரோ இன்டிபெண்டன்ட்லி, கண்டினியூஸாக வந்து தன்னிச்சையாக கண்டினியூவாக பெருகிக்கிட்டே இருக்கும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா தட் இஸ் டிட்டாச், அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டு அண்ட் மைக்ரேட் இன்டு த ஹெல்த்தி சரௌண்டிங் டிஷ்யூஸ். ஈஸியாக மற்ற இடங்களுக்கும் வந்து மேலிக்னன்ட் டிஷ்யூஸ் வந்து பரவ ஆரம்பித்து இந்த மேலிக்னன்ட் டியூமர் வந்து தட் மே காஸ் கேன்சர், கேன்சரில் கொண்டு வந்து விட்டுறோம். இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நார்மல் செல்ஸ்க்கு வந்து ஒரு செல் வந்து க்ரோத் ஆகணும், அந்த க்ரோத் அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேஷன், அது மாறுபாடு அடைஞ்சு அதுக்கப்புறம் அது ஆர்கனாக மாறும் இல்லையா. ஸோ ஒரு செல் வந்து வளரணும், அது டிஃப்ரென்ஷியேட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும் நார்மல் செல்ஸுக்கு. பட் கேன்சர் செல்லை எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்தவித ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசமும் கிடையாது. ஸோ கண்டினியூஸாக அது என்னாகும் அப்படின்னு சொன்னால் வளர்ந்துகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மல் செல்லை பார்க்கும்போது அதுக்கு வந்து கான்டாக்ட் இன்குபிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதாவது தடுப்பு, விச் இன்குபிட் த அன்கண்ட்ரோல்டு க்ரோத். நார்மல் செல்லுக்கு வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தை வந்து தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் கேன்சர் செல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கான்டாக்ட் இன்குபிஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சர் செல்ஸுக்கு கிடையாது. கான்டாக்ட் இன்குபிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லாதனால கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து க்ரோத் ஆகி அது டியூமராக ஃபார்ம் ஆகிடும். கண்டினியூஸாக க்ரோத் ஆகும்போது ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிடும் செல்ஸு. அந்த மாஸ் ஆஃப் டிஷ்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட்டி அப்படின்னு சொல்கிறோம், டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு மைக்ரோப்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு எகேன்ஸ்டாக வந்து இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் நடந்து நமக்கு நோய் எதிர்ப்பாடலை தருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு செல் வந்து நம்மளோட செல் வந்து என்ன ஆகுது, மேலிக்னன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. மேலிக்னன்னானது புற்றுநோய் கட்டியாக மாறும்போது அந்த மேலிக்னன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட சர்ஃபேஸில் நியூவாக ஒரு ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகிடுது. நியூவாக ஆன்டிஜன் ஃபார்ம் ஆனதுனால அங்கே நார்மல் ஆன்டிஜன் இல்லாமல் போயிடுது.
ஸோ அப்போ இந்த கேன்சர் செல்லில் உள்ள ஆன்டிஜென்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டு வைக்கும். அப்போ இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டு வைக்கும்போது நம்ம பாடியில் ஹிமோரல் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அல்லது திரவ வழி நோய் தடை காப்புன்னு சொன்னேன் இல்லையா, ஹிமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட ஹிமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸும் இந்த மேலிக்னன்ட் செல்லுன்னு சொல்லக்கூடிய கேன்சர் செல்லில் உள்ள ஆன்டிஜென்ஸ்க்கும் எகெயின்ஸ்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் நடக்கும். ஆனாலுமே இப்போ ஹிமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு கேன்சர் செல்ஸை வந்து கேன்சர் செல்லில் உள்ள ஆன்டிஜென்ஸ் அந்த நியூ ஆன்டிஜென்ஸோடு ரியாக்ட் பண்ணி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாலுமே கேன்சர் செல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரின் மெட்டீரியல் கிடையாது, வெளியிலேருந்து வரலை, ஆர் நாட் ஃபாரின் பாடிஸ், இது வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இருந்தால் உருவானுச்சு இல்லையா. அதனால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது எதுக்கு எகென்ஸ்டாக தான் செயல்படும், வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோப்ஸ்க்கு ஃபாரின் மெட்டீரியலுக்கு எகென்ஸ்டாக தானே செயல்படும். நம்ம பாடிக்குள்ளேயே உருவானதுனால அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இதை குணப்படுத்துறது அப்படின்றது வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானதாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மேக்ஸ் தெம் டிஃபிகல்ட் டு ட்ரீட், ஏன்னா இது இட் இஸ் நாட் ஏ ஃபாரின் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு எதிர்க்குமா ஹிமோரல் அல்லது செல்லுலார் ரெஸ்பான்ஸ் உள்ளுக்குள்ள நடக்கும். சிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நம்ம மேலக்னண்ட் அந்த டியூமர் இருக்குல்லையே அந்த கட்டியில் உள்ள ஆன்டிஜனுக்கும் இதுக்கும் எகென்ஸ்டாக செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நடக்கும், பட் கம்ப்ளீட்டாக நடக்க முடியல. ஏன் அப்படின்னா இது ஃபாரின் பாடி இல்லை, உள்ளுக்குள்ளேயே உள்ளது தன்னோட சுயசல் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் சர்விலன்ஸ் போஸ்ட்லேட் த ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் யூஸ் டு செக் அண்ட் டெஸ்ட்ராய் த மாலிக்னன்ட் செல்ஸ் அரைஸ் பை த சொமாட்டிக் மியூட்டேஷன். சொமாட்டிக் அப்படின்னாலே பாடி செல்ஸ், பாடி செல்ஸ்னால் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ், திடீர் மாற்றம், திடீர் மாற்றத்தினால ஏதாவது வந்து உங்களுக்கு கேன்சர்ஸ் உருவானுச்சு அப்படின்னு சொன்னால், மேலிக்னன் செல்ஸ் உருவானுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட்ராய் பண்ணுற ஒர்க்கு தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், யாரோடது இம்யூன் சிஸ்டத்தோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் சர்விலன்ஸ் மெக்கானிசம் இந்த மாதிரியான ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் எப்போ வந்து குறையுது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வயசாகும்போது, ஏஜிங் ஆகும்போது, அல்லது பிறவி குறைபாடுனால, கன்ஜெனிட்டல்னால, அல்லது அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி பெறப்பட்ட நோய் குறைபாடுனால, அல்லது அந்த மாதிரி காரணங்கள்னால தான் கேன்சர் வந்து உருவாகுது, கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு என்ன தன்மை உண்டு, அந்த மேலிக்னன்ட் டிஷ்யூவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய தன்மை நார்மலாக நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு உண்டு. ஏஜிங்னாலேயோ அல்லது கன்ஜெனிட்டல்னாலேயோ அல்லது அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ்னாலேயோ அது வந்து என்ன பண்ண முடியலை, கேன்சரை தடுக்க முடியாமல் போகுது. இம்யூனாலஜிக்கல் சர்வேலன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னா கேன்சர் வந்து வராது. எப்போ வந்து டியூமர் வருதோ அப்போ வந்து சர்வேலன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லேப்ஸ் ஆகிருக்கு, கண்காணிப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனாலஜி படித்தா என்னென்ன நமக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. யங்கர் கிராஜுவேட் இன் திஸ் ஃபீல்டு கேன் பி ஃபைன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்கோப் ஆஃப் இம்யூனாலஜி அப்படிங்கும்போது இம்யூனோ தெரபி, நோய் தடை காப்பு சிகிச்சை சொல்கிறாங்க இல்லையா, இம்யூனோ தெரபி நீங்கள் போகலாம் ஹாஸ்பிட்டலில் அது பண்ணலாம். அண்ட் மைக்ரோபியல் இம்யூனாலஜி, மைக்ரோபியல் இம்யூனாலஜி அப்படின்ற போது மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் கிளினிக்கல் இம்யூனாலஜி, செல்லுலார் இம்யூனாலஜி, அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி, ட்ரான்ஸ்லேஷனல் இம்யூனாலஜி, ட்ரான்ஸ்பிளண்டேஷன், ஆர்கன் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் இம்யூனாலஜி, நியூரோ இம்யூனாலஜி, டியூமர் இம்யூனாலஜி, வேக்சின் இம்யூனாலஜி, இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ், ஆக்குலார் இம்யூனாலஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன், இந்த எல்லா ஃபீல்டுலையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் ஆஃப் இம்யூனாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஃபீல்டுலையுமே உங்களுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இம்யூனோதெரபி ஆஃப் கேன்சர், இம்யூனோதெரபியில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா, இட் இஸ் அ பயாலஜிக்கல் தெரபி யூஸ் அ சப்ஸ்டன்சஸ் மேட் பை த பாடி ஆர் இன் அ லேபரேட்டரி, நம்மளோட உடல்லையோ அல்லது லேபரேட்டரி மூலமாக உருவாக்கக்கூடிய
ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேன்சருக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்துகிறோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாடிமா மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி தான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஹாவ் பீன் அட்டெம்ப்டட் இன் இம்யூனோதெரபி ஆஃப் கேன்சர். இம்யூனோதெரபியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியர்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட் கெட்டிங் ரிட் ஆஃப் ரெசிடுவல் மேலக்னன்ட் செல்ஸை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டு ஆஃப்டர் த கிராஸ் ஆஃப் டியூமர் ஹாஸ் பீன் ரிமூவ்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த புற்றுக்கட்டியை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய ரெசிடுவல் செல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அங்கே அதுக்கும் நம்ம ஃபர்தராக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் அப்ரோச் டு தெரபி அப்படின்னு பார்க்கும்போது கம்பைனிங் சர்ஜரி, ரேடியோ தெரபி, ஹீமோதெரபி அண்ட் இம்யூனோதெரபின்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேன்சரை க்யூர் பண்ணுறோம். இன்டகிரேட்டட் அப்படிங்கும்போது கம்பைன் பண்ணி செய்வாங்க, இன்டகிரேட்டட் அப்ரோச் தெரபியில் கூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கம்பைனிங் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. இன்டகிரேட்டட் மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து கம்பைனிங் சர்ஜரினா கூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்து ரேடியோ தெரபி அப்படின்னு சொல்லும்போது கதிர்வீச்சு, உங்களுக்கு தெரியும், ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி ரேடியேஷன்ஸ் மூலமாக, அதாவது வந்து கரண்ட் ஷாக்லாம் வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா கேன்சர் சில மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் வந்து ஈஸியாக வந்து யூட்ரஸ் கேன்சர் அண்ட் அதர் கேன்சர்லாம் இருக்குது. அப்புறம் சில பேருக்கு கால் கையிலெல்லாம் வந்துடுது இல்லையா, அது கம்ப்ளீட்டாக கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரேடியோ தெரபியும் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபர்தராக வந்து மற்ற டிஷ்யூஸ்க்கும் வந்து அது பரவக்கூடாது அப்படின்றதுக்காக ரேடியேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் ரேடியோ தெரபி. அடுத்து கீமோ தெரபி அப்படின்னு சொல்லும்போது வேதி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சம் கெமிக்கல்ஸ் ஆர் யூஸ்டு. அண்ட் இம்யூனோ தெரபி. இம்யூனோ தெரபி அப்படின்றது வந்து இம்யூன் நோய் தடைக்காப்பை பயன்படுத்தி செய்கிறதா வந்து இம்யூனோ தெரபி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருங்கிணைந்த மெத்தடுன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம புற்றுநோய்க்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணலாம், பாதுகாப்பை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். இன்றைய வகுப்பில் நம்ம கேன்சர் செல்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அடல்சன்ஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.